ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஊட்டி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால் பாயாசம் சேமியாவும் ஜவ்வரிசியும் சேர்த்து ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிடலாம் ஜவ்வரிசி அளவுக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு ஜவ்வரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கப் ஜவ்வரிசிக்கு மூணு கப் தனி சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க ப்ரெஷரெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜவ்வரிசியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடானதோ இதில் தேவையான அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு பொன்னீரை மாற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துருங்க முந்திரி பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு திராட்சை பலூன் மாதிரி உப்பி வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் கால் கப் சேமியா சேர்த்துக்கலாம் நான் அரை கப் ஜவ்வரிசு எடுத்திருந்தேன் அரை கப் ஜவ்வரிசுக்கு கால் கப் சேமியா எடுத்திருக்கேன் சேமியாவை நெய்யில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விடுங்க சேமியா நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நெய்லேயே நல்லா வறுத்து எடுத்துருங்க அப்போ தான் நம்முடைய பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது சேமியா நல்லா நெய்லியே வறுபட்டு வந்துடுச்சு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம் இப்போது அதே கடாயில் நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்த ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சால் தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க தண்ணியை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை நான் அஞ்சு ஏலக்காயை உரலில் ரஃப்பாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன் எதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஜவ்வரிசி நல்லா கொதித்து வந்ததும் இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கப் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது சரியாக அரை லிட்டர் அளவு இருந்துச்சு பால் நல்லா கொதித்து வந்ததும் இதில் நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சேமியா நல்லா வெந்து வந்துடும் சேமியா நல்லா வெந்து வந்ததும் இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு கப் பாலுக்கு அரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும் இது சரியாக இருபது டேபிள் ஸ்பூன் அளவு இருந்துச்சு நீங்கள் சக்கரை இனிப்பு அதிகமாக எடுத்துக்கிறவங்களா இருந்தால் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பால் நல்லா கொதித்து வரும்போது பாத்திரத்தோட ஓரத்தில் ஆடை போய் படரும் அந்த ஆடையை கரண்டி வச்சு எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் பால் நல்லா கொதித்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாயாசம் இந்த அளவுக்கு இலகலாக இருக்கணும் நம்ம ஜவ்வரிசி சேர்த்தனால பாயாசம் சூடு ஆற ஆற ரொம்ப கெட்டியாயிடும் அளவுக்கு இலகலாக இருந்தால் தான் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து நம்ம பரிமாறினாலும் நம்மளோட பாயாசம் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாயாசத்தை நீங்கள் சூடாக இருக்கும் போது பரிமாறலாம் இல்லை நல்லா ஆறுனதுக்கப்புறம் சில்லுன்னு பரிமாறலாம் எப்படி சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஊட்டி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சியசோன்